வணக்கம் நண்பா, இது ஏஇந்தி மீடியா. தனேஷ் இன்னைக்கு நாம பார்க்க ஒரு பிசினஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஃப்ளோர் கிளீனிங் மாப். இந்த மாப்பை நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், இந்த மாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் மேன் எப்படி ஆகலாம், அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக மாப்னு சொல்லும்போது நிறைய வகையான மாப்ஸ் இருக்குது. ஸ்பாஞ்ச் மாப், டஸ்ட் மாப், ஸ்ட்ரிப் மாப், ஸ்டீம் மாப், ஸ்பின் மாப், மைக்ரோ ஃபைபர் மாப், லூப்ட் அண்ட் மாப், இப்படி நிறைய வகையான மாப்ஸ் இருக்குது. இந்த மாப்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்ப், கிளாம்ப் லாக்கர், துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட், ஸ்டிக், இந்த நாலு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் மாப் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம மாப் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ பார்க்கலாம். இதுதான் கிளாம்பு, இதுதான் கிளாம்ப் லாக்கர், இதுதான் கிளீன் பண்ணுறதுக்கான த்ரெட்டு. இது கலர் கலராகவும் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுடைய ஸ்டிக். இந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம மாப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கிளீன் பண்ணுறதுக்கான த்ரெட்டை அப்படியே ரெண்டாக விரித்து வச்சுட்டு கிளாம்ப் லாக்கரில் அதை அப்படியே எடுத்து வைப்பாங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கிளாம்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹோலில் கரெக்டாக அந்த லாக்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அது செட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த கிளாம்போட டைல கரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அது செட் ஆகிடும். இதை ரொம்ப ஈஸியாக நமக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது டிக்னு ஒரு சவுண்டு இருக்கும். அப்படி டிக் சவுண்டு கேட்டதுமே கரெக்டாக அது செட் ஆகிடும். இப்போ நமக்கு மாப்போட கிளீனிங் ஹெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த கிளீனிங் ஹெட்டில் நம்ம ஸ்டிக்கர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்படி ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் மாப் ரெடி பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதனால் நம்மளால் அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். இந்த மிஷினோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். இந்த மிஷினை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே குறைந்த நேரத்தில் நம்மளால் மாப்ஸை ரெடி பண்ண முடியும். அப்புறமா மாப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு அவருடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம். நம்ம ரா மெட்டீரியல் எல்லாமே ஹோல்சேலில் தான் வாங்க போகிறோம். ஸோ அந்த ஹோல்சேலில் வாங்கும்போது நம்மளோட விலை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இப்படி பார்க்கும்போது 10 ஸ்டிக்கோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 10 கிளாம்போட விலை 100 ரூபாய், 10 கிளாம்ப்லாக்கரோட விலை 100 ரூபாய். ஆனால் த்ரெட்டு நம்ம கிலோ கணக்கில் தான் வாங்க போகிறோம். ஸோ கிலோ கணக்கில் வாங்கும்போது என் தொடக்கத்துக்கான த்ரெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 20 ரூபாய் இருக்குது. ஸோ 10 கிலோ த்ரெட்டை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஸோ 1 கிலோ த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 3 மாப் ரெடி செய்ய முடியும். ஒரு மாப் ரெடி பண்ணுறதுக்கான நம்மளோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பில் விட 10 ரூபாய், கிளாம்ப் லாக்கரோட விலை 10 ரூபாய், த்ரெட்டோட விலை 6 ரூபாய் 50 பைசா, ஸ்டிக்கோட விலை 10 ரூபாய். ஸோ  36 ரூபாய் 50 பைசா. பேக்கிங்கோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 50 பைசா. டோட்டலாக 40 ரூபாய்க்கு நம்மளால் ஒரு மாப்பை ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம ரா மெட்டீரியலுக்காக கூட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், 40 ரூபாய். ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம மாப்போட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் விலை எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம 90 ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய கடைகளில் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படியும் 10 ரூபாய் கம்மி பண்ணி தான் சேல் பண்ண போகும். ஸோ நம்மளோட லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு நாள்லேயே 70க்கு மேலே மாப்ஸை ரெடி பண்ண முடியும். இதுக்காக கூடிய ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். டோட்டலாக 2800 ரூபாய். இந்த மாப் பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம 100 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லாபம் 100 ரூபாய் இருக்கும். 2000 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லாபம் வந்து 2000 ரூபாய் இருக்கும். இப்படி நமக்கு ஒரு நாள் 1400 ரூபாய் லாபம் கிடைக்கும்போது அதை மாதத்துக்கு பார்க்கும்போது 42000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது. இது வெறும் 70 மாப்ஸோட லாபம் தான். நம்ம ஒரு நாள் சேல் பண்ணுறது 100 மாப்ஸாக இருக்கலாம், 150 மாப்ஸாக இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களோட மாதம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மாப்ஸை எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது, இதுக்காகவுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்புறமா இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம்.
மாப் பிஸ்னஸை பொறுத்தவரை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டிலே சொன்னது போல் வீடுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் மாப். நம்ம ஊர்களை ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஒரு 30 கடைகளில் கண்டிப்பாக மாப் சேல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கடைகளில் விசிட் பண்ணி நம்ம ஆர்டரை வாங்கிக்கலாம். 10 கிலோமீட்டரும் இல்லாமல் நம்ம சுற்று வட்டாரத்தில் இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே டோட்டலாகவே நம்மளால் மாப் டெலிவரி பண்ண முடியும். இதுக்கு எந்த லைசன்ஸும் தேவையில்லை. இப்படி ரொம்ப ஈஸியாகவே ப்ராடக்ட் ரெடி பண்ணி நம்மளால் சேல் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.